ரோலிங் அது ஓகேவா வச்சிட்டீங்களா இது தரமாடிட்டு இருக்காரு ரெண்டு மைக் வச்சுட்டு ஓகேயா பிடிச்சிங்களா ஓகேயா ஓகே ஓகே எல்லாருக்கும் வணக்கம் வேர் ஹியர் டுடே அட் நம்ம ஏர்போர்ட்டில் இருக்கோம் அண்ட் இன்னைக்கு மெயின் ரீசன் வந்து நம்ம ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் வந்து பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ்க்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த ஃபுல் மாதமே வந்து ஒரு ஒன் மந்த்துக்காக தே கோயிங் டு டர்ன் பிங்க் ஸோ ஏர்போர்ட் ஃபுல்லாக யூ சி லாட் ஆஃப் பிங்க் ஜஸ்ட் டு கிரியேட் அவேர்னஸ்ன்னுவாங்க மெயினாக எதுக்கு வந்துருக்கோம்னா பிகாஸ் பொதுவாகவே நீங்கள் பிரெஸ்ட் கேன்சர்னு பேசும்போது பல பேருக்கு வந்து ஒரு கூச்சம் இருக்கும் நம்ம செக் பண்ண மாட்டோம் அந்த வேர்டு கேட்டாலே வந்து பல பெண்கள் வந்து அதை பற்றி சொல்ல மாட்டாங்க அவங்க செக்கும் பண்ண மாட்டாங்க பட் இதுக்கு எதுக்காக அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோன்னா இதுக்கு எல்லாமே ட்ரீட்மெண்ட் இருக்குது நீங்கள் வந்து ஜஸ்ட் யூ ஹேவ் டு செக் யுவர் செல் நம்ம குடிக்கும் போதோ இல்லாட்டி குளிக்கிறது குடிச்சதுக்கப்புறமோ வி ஜஸ்ட் ஹேவ் டு செக் அவர் செல்ஸ் அண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபீலிங் தான் கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் கிட்டே போயே ஆகணும் பிகாஸ் என்னது ரொம்ப ஒரே நிமிஷம் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போயே ஆகணும் பிகாஸ் இட் இஸ் வெரி வெரி கியூரபிள் இப்போ இந்த ஸ்டேஜில் அண்ட் ஜென்ரலாக வந்து இந்த லோவர் மிடில் இன்கம் கிளாஸ் தான் இது நடக்குது அண்ட் எதுக்குன்னா வந்து நம்ம அதை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம விருப்பம் இல்லை ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ப்ளீஸ் நான் எல்லா பெண்களுக்கும் வேண்டிக்கிற ஒரே விஷயம் அதை பற்றி அன்கம்ஃபர்டபுள் இல்லை எல்லாருக்கும் ஒரு பாடி பார்ட் இருக்குது இதுவும் ஒரு பாடி பார்ட் தான் வேறு எதுவுமே இல்லை நம்மளுக்கு இருக்குது இது வந்து பெரிய ஒரு தப்போ இல்லை ரைட்டோ இல்லை அதை பற்றி கூச்சப்படுறதுக்கு அவசியமே இல்லை தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாச்சும் செக் இருந்தால் நீங்களே இந்த மாதிரி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க இல்லாட்டி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்லுங்கள் அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கா உங்கள் அம்மாக்கிட்டையோ உங்கள் தங்கச்சிக்கிட்டோ எல்லாருக்கிட்டே தயவு செஞ்சு சொல்லுங்கள் ப்ளீஸ் இந்த விஷயத்தை போய் எல்லாருக்கிட்டையும் சேர்த்து வைங்க கேன்சர் இஸ் கியூரபிள் நவ் அண்ட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு அக்னாலஜ் அண்ட் கிரியேட் அவேர்னஸ் தேங்க்யூ ஸோ மச் இது பார்த்தா சொல்கிறேங்க இது இல்லை இது வெளிப்படுத்தத்தை விட நம்ம என்னென்னா ஒரு ஜென்ரலாக வந்து இப்போ இந்த பிரெஸ்ட்டு அந்த ஒரு வேர்டு கேட்டாலே வந்து எல்லாருமே ஒரு கூச்சப்படுறாங்க ஏன்னா அது வந்து ஒரு பல வருஷ கணக்கில் இருந்த ஒரு ஸ்டிக்மா ஏன்னா நம்மளுக்கு லோக்கலைஸாக அதை பற்றிலாம் பேசக்கூடாதுன்னு பட் நம்ம என்ன இதுக்கு இதை பற்றி பேசணும்னா வந்து இட் இஸ் ஆல்சோ அ பாடி பார்ட் அது வந்து ஒரு ஆண்களுக்கு இருக்கிற விஷயங்கள் மாதிரி பெண்களுக்கும் பல விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி இட்ஸ் ஆல்சோ அ பாடி பார்ட் அண்ட் அந்த பாடி பார்ட்டுக்கு ஒரு வியாதி வந்து நம்ம செக் பண்ணி தான் ஆகணும் எல்லாமே எடுத்து அரசுக்கு போனா எப்படிங்க எல்லாத்துக்கும் வந்து அரசு அரசுனா நம்மளுக்குள்ளே பண்ற விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செக் பண்ணிக்கணும் ஜென்ரலாக வந்து பல பேர் நம்ம செக்கே பண்ணுறதில்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக் பண்ணிக்கணும் செக் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கட்டி ஏதாச்சும் இருந்தால் நம்ம எம்பிடி ஃபேமிலி மெம்பரோ இல்லாட்டி டாக்டர் கிட்ட அந்த போய் கன்ஃபார்ம் செக் பண்ணும் இது அரசுக்கு பண்ணுறது ஒன்றுமே இல்லை த கியூர் இஸ் தேர் டாக்டர்ஸ் ஆர் தேர் டாக்டர்ஸ் தான் வந்து இதுக்கு பண்ணுற வேலை ஸோ அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க Okay, thank you. It's caught in the crossfire.